Hi friends, welcome to Lakshmi Rachi Nalabagam. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? Stay home, stay safe. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்பவே எம்மியான ராஜஸ்தானி கச்சோரி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்கோ அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ராஜஸ்தானி கச்சோரி செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னங்கறத பாப்போம். கோதுமை மாவு 1 கப், மைதா மாவு 1 கப், ஆயில் 4 டேபிள்ஸ்பூன், ஓமம் 1 1/2 டேபிள்ஸ்பூன், கொஞ்சம் உப்பு. நான் இந்த கப்பால மெஷர் பண்ணிருக்கேன், நீங்க எந்த கப் எடுக்கறீங்களோ அதே கப்பால ரெண்டுமே மெஷர் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் நமக்கு அரைக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கசூரி மேத்தி 1 டேபிள்ஸ்பூன். இது மூணும் நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போறோம் ட்ரையா. அதுக்கப்புறம் சர்க்கரை 1 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள்ஸ்பூன், ரெண்டு வெங்காயம், ரெண்டு உருளைக்கிழங்கு, ரெண்டு கிரீன் சில்லி, 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர். இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். நம்ம மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. நம்ம யூஸ்வலாக சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது நான் இப்போ ஒரு துணியை போட்டு கவர் அப் பண்ணி வைக்க போகிறேன். இது ஒரு 1/2 hour ஊறட்டும். இது ஊறினதுக்கு அப்புறமா நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். நம்ம அதுக்குள்ள மசாலா ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நான் முதல்ல மிக்சியில் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் கசூரி மேத்தி, இதை மூணுத்தையும் நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம அடுத்தது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். மசாலா ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். பேன் ஹீட் ஆகிடுத்து. நான் இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். நம்ம கிரைண்ட் பண்ண சோம்பு, ஜீரகம், கசூரி மேத்தி இதில் ஆட் பண்ணுறோம். இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். மசாலா சாட்டே ஆயிடுத்து. இப்போ நான் இதில் ஒரு 5/6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் என்னென்னா நம்ம சாஃப்டாக சாட்டே பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சாஃப்டாக வதங்கட்டும். பூண்டு கொஞ்சம் சாஃப்டாக வதங்கட்டும். பூண்டு சாஃப்டாக எடுத்து நான் இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆயிலே நல்லா ரோஸ்ட் ஆகணும். நான் இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இந்த ஸ்டேஜில் 1 ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். பொடி பொடியாக நறுக்கி வச்ச 1 ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே. இது நல்லா 1 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் வெங்காயம். பாருங்க வெங்காயம் வதங்கிடுத்து. அடுத்தது நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக விட்டு வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒன்றா எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். 1 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்க எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஆனியன் ரஃப்பாக சாக் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இதை ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸாக நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கம்பைண்டாக நல்லா இருக்கும். பாருங்கோ மசாலா ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆயிடுத்து ஜோரா. இதை நம்ம அடுத்தது எப்படி நம்ம கச்சோரி பண்ணலாங்கிறத பார்ப்போம். பாருங்கோ நமக்கு சாஃப்டாக நல்லா டவ் ஊறி நல்லா ரெடி ஆயிடுத்து. ஜோரா ரெடி ஆயிடுத்து. இப்போ அடுத்ததான் நம்ம எப்படி கச்சோரி பண்ணலாங்கிறத பார்ப்போம். மசாலா ஸ்டஃபிங்கையும் தனியாக இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டியாச்சு.
டவ்வையும் இந்த மாதிரி தனியா உருட்டியாச்சு. டோட்டலா எனக்கு 9 பீசஸ் வந்தது. நான் கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன், நீங்க வேணும்னா சின்னதா கூட போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். 2 கப் மாவுக்கு 9 பீசஸ் வந்திருக்கு. இப்ப நம்ம அடுத்தது எப்படி பண்ணலாங்கறத பாப்போம். குழக்கட்டைக்கு சொப்பு ரெடி பண்ற மாதிரி தான் இதை பண்ணணும். ரொம்ப ஃபிளாட்டா தட்டக்கூடாது, அப்புறம் கச்சோரி கரெக்டா வராது, உப்பாது. இதே மாதிரியே சொப்பு ரெடி பண்ணணும். இப்ப நம்ம இந்த மசாலா ஸ்டஃபிங்க இதை உள்ள வைக்கணும். இதை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். இதே மாதிரியே இங்க பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த டவ் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறணும், அதுக்கப்புறமா நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த டவ் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், நம்ம அதுக்கப்புறமா ஆயில்ல எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்ப்போம். பாருங்க மாவு ஊறிடுச்சு. நான் மாவு ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபிளாட் பண்ணி வச்சிருக்கேன். இது நம்ம ரொம்ப ஃபிளாட்டா தட்டக்கூடாது, நம்ம கார்னர்ல தான் நம்ம மெதுவா பார்த்து மெதுவா பொறுமையா தட்டணும். எட்ஜஸ்ல தான் நம்ம பண்ணிட்டு வரணும். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம எப்படி இப்ப ஆயில்ல ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்ப்போம். நம்பப்போ 2 டைம்ஸ் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு எடுக்கணும் ஒரு 2 மினிட்ஸ். செகண்ட் டைம் போட்டு எடுக்கச்சே லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரா ஆற வரையும் கிறிஸ்பியா ஆற வரையும் அதை எடுக்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கச்சோரி இதில் ஆட் பண்றேன். ஹை ஃப்ளேம்ல இருக்கு, ஹை ஃப்ளேம்ல தான் வச்சுட்டு எடுக்கணும். வெளியிலாம் ஃபர்ஸ்ட் கிறிஸ்பி ஆயிடும். இதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கச்சோரியும் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃபர்ஸ்ட் டைம். கச்சோரிய ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்ல இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதுவும் நல்லா கோல்டன் கலரா கிறிஸ்பியா எடுத்து கச்சோரி நான் இதை போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கச்சோரி. இது நீங்க ஒரு மின்ட் சட்னியோ இல்லைன்னா சாஸோ வச்சு சர்வ் பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸா நல்லா இருக்கும். இந்த எம்மியான கச்சோரி ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ, பை பை.